News TV, enlightening the thirsty. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக இங்கே பிரசன்னமாயிருக்கின்றார். நம்மை ஆசிர்வதிக்கின்ற இறைவனை இந்த காலை நேரத்திலே நாம் ஆராதனை செய்வோம். ஆராதனைக்கும் மகிமைக்கும் உரியவர் நற்கருணை ஆண்டவர். நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர். எனவே இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வோம். வார்த்தையான இறைவா, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாவின் உள்ளத்திலே குடிகொண்ட இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளுக்கு தூதுரைத்து, நான் உன்னுடைய வயிற்றிலே கருதரித்து இந்த உலகத்திலே பிறப்பேன் என்று சொன்னவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளுடைய கருவறையிலே உருவெடுத்த இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளுடைய இரத்தத்தின் இரத்தமாக சதையின் சதையாக மாறியவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாவினுடைய இரத்தத்தின் இரத்தமாக சதையின் சதையாக மாறி மனிதகுலத்தை மகிமைப்படுத்திய இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியா வழியாக இவ்வுலகத்திலே மனிதனாக பிறந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு வாழ்ந்த இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியா சொல்வதை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே துணை நின்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, நீர் இறைவனாக இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தீர். மனிதருக்கு கீழ்ப்படிந்து மரியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர் என்று சொல்லி வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் எவ்வளவோ பெரியவர், எவ்வளவோ உயர்ந்தவர், உம்மை ஆராதனை செய்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுடைய நிலைக்கு தாழ்ந்து வந்து எங்களை அன்பு செய்தீர். உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் நிலைக்கும் கீழாக தாழ்ந்து வந்து பாவப்பட்ட மனிதகுலத்தை உயர்த்தினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மனிதர்களுள் மனிதராக பிறந்து மனிதகுலத்தை மாட்சிமைப்படுத்தினீர், மகிமைப்படுத்தினீர், உம்மை ஆராதனை செய்கிறோம்.
மரியாவை தேர்ந்து கொண்ட இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பெண்மணிக்கு மரியாள் என்று பெயரிட்டீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெயரிட்டு அந்த பெயருக்குரிய பணியை கொடுத்திருக்கிறீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு நிமிடமும் இருந்து செயல்படுகிறீர், உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கெடுத்து எங்களை வழிநடத்துகின்ற இறைவனாக இருக்கின்றீர், உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்த இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளை வழிநடத்தியது போன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர், உம்மை ஆராதனை செய்கிறோம். இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த நாளை கொடையாக வழங்கியதற்காகவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை உமக்கு தேவை என்று நாங்கள் மீட்பு பெறுவதற்காகவே உம்மை ஆராதனை செய்கிறோம். இதோ இந்த அதிகாலை வேளையில் இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் மீட்பு பெறுகின்ற செயல்களை செய்யக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக. நற்கருணை ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே மருத்துவர், நீர் ஒருவரே வல்லவராக இருக்கின்றீர். உமக்கே ஆராதனையும் மகிமையும் புகழும் உண்டாகுக. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா, உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஏசையா 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 ஏசையா, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா, உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஏசையா 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 ஏசையா, அன்பினாலே என்னை முன்குறித்து மகனாக தெரிந்து கொண்டே, அன்பினாலே என்னை முன்குறித்து மகளாக தெரிந்து கொண்டீர். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா, உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஏசையா 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 ஏசையா,
சோதனைகள் என்னை தாக்கினாலும் உம் கிருபை ஒன்றே போதுமையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மரியாளுடைய திருப்பெயர் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். த ஹோலி நேம் ஆஃப் மேரி. இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது. நியூமராலஜி அல்லது ஜோதிடர்களை சந்தித்து அவர்கள் சொல்லுகின்ற எழுத்துக்களிலே ஒரு பெயரை கண்டுபிடிச்சு குழந்தைகளுக்கு வைக்கின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு கிளி ஜோசியம் பார்த்து அல்லது நாடி ஜோசியம் பார்த்து அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற ஒரு நிலை, இது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் என்பது எவ்வளவு மிகப்பெரிய செயல், அது இறைவனுக்கு உகந்த செயல் என்பதை இன்றைய திருவிழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. வேதாகமத்தை எடுத்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயர்களும் ஒன்று அவர்களுடைய பணியை குறித்து காட்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய இயல்பை எடுத்து காட்டும். தொடக்க நூலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆதாம் என்ற பெயரானது மனிதனுக்கு சூட்டப்பட்டது. ஆதாம் என்று சொன்னால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் என்பது பொருள். ஏவாள் என்ற பெயரானது முதல் பெண்ணுக்கு சூட்டப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் முதல் தாய் என்பதுதான் அதனுடைய பொருள். ஏவாள் என்று சொன்னால் வாழ்வனைத்திற்கும் முதல் தாயானவள் என்பது பொருள். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் செய்கின்ற பணி, மீட்கின்ற பணியை அது குறித்து காட்டுகின்றது. இதைத்தான் மத்தேயுவின் செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அவர் அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லி இயேசு என்று சொன்னால் மீட்பர் என்பது பொருள். அதேபோன்று இயேசு பேதுருவுக்கு பாறை என்று சொல்லி பெயரிட்டார். கேபா என்று பெயரிட்டால், கேபா என்று சொன்னால் உறுதியானது. இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே வேதாகமத்தில் நாம் எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் பெயரிடுதல் என்பதில் முக்கியமானது, மிக உயர்ந்த ஒரு செயல். ஒரு மனிதருக்கு பெயரிடுதல், ஒரு குழந்தைக்கு பெயரிடுதல் என்பது அவ்வளவு முக்கியமான செயல். இறைவனுடைய விருப்பப்படி அந்த பெயரானது அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு புனிதர்களுடைய பெயரையும் அன்னை மரியாளுடைய பெயரையும் இயேசுவினுடைய பெயரையும் இட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் என்னுடைய குழந்தை அந்த புனிதரை போன்று, மரியாளை போன்று, இறைவனை போன்று வாழ வேண்டும், அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு வைக்கிற பேரை கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, என்னன்னு யாருக்குமே புரியாது. ஸ்டைல் ஸ்டைலாக வைக்கிறாங்க, நியூமராலஜி பார்த்து வைக்கிறாங்க, ஜோதிடரை பார்த்து வைக்கிறாங்க, கிளி ஜோசியை பார்த்து வைக்கிறாங்க. இந்த குழந்தைகளுடைய இயல்பு என்ன, அவர்கள் செய்ய போகின்ற பணி என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில்தான், இந்த சூழ்நிலையில்தான் மரியாவின் திருப்பெயர் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம்.
மரியாள் என்ற அந்த பெயரானது ஏதோ கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல, மாறாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். மரியாள் என்று சொன்னால் நண்பர் என்பது பொருள். மரியாள் என்று சொன்னால் முதல்வி அல்லது தலைவி என்பது பொருள். கிறிஸ்துவ மறையில் உள்ள எழுத்தாளர்கள் அல்லது மறையுரையாளர்கள் சற்று மேலே சென்று உயர்ந்த மிக பொருள் செறிந்த பொருளை மரியா என்ற அந்த பெயருக்கு சொல்லுகிறார்கள். அதாவது சமுத்திரத்தின் அரசி என்று சொல்லுகிறார்கள், த ஸ்டார் ஆஃப் த சீ என்று சொல்லி மரியாளுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, மரியாள் என்று சொன்னால் சமுத்திரத்தின் அரசி, அரசனை பெற்றெடுக்கின்ற காரணத்தினால் மரியாள் அரசியாக இருக்கிறாள் என்று சொல்லி அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த பெயர் சூட்டப்பட்டது நம்முடைய குடும்ப விழாவாக இருக்க வேண்டும். இதை கொண்டாடுகின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களிலே மக்கள் குடும்ப விழாவாக கொண்டாடினார்கள். ஏனென்று சொன்னால் 8ஆம் தேதிதான் மரியன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு பெயரிடுவது வழக்கம். எனவே 8ஆம் தேதி மரியன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இன்றைய நாளிலே அவருடைய திருப்பெயருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே நம்முடைய குடும்பத்திலே மரியாள் இறைவனுடைய தாய் மட்டுமல்ல, நம்முடைய தாயாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய பெயரை நாம் கொண்டாடி மகிழ்வது சரியே என்று சொல்லி அன்றைய காலகட்டங்களிலே குடும்ப விழாவாக இது குடும்பத்திலே கொண்டாடப்பட்ட ஒரு விழா. அது மட்டுமல்ல, இது வெற்றியின் விழாவாக இருக்கின்றது. 17வது நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர், வியன்னாவை யார் கைப்பற்றுவது என்று சொல்லி அந்த சமயத்திலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பலத்திலே படையிலே நம்பிக்கை இல்லாமல் மரியன்னையினிடத்திலே பரிந்து பேசினார்கள், தாயே இந்த போரிலிருந்து வியன்னாவையும் எங்களையும் பாதுகாக்க வேண்டியது உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி மரியன்னையினிடத்திலே பரிந்து பேசினார்கள். மரியன்னை தன்னுடைய மகன் இயேசுவின் இடத்திலே பரிந்து பேசி கிறிஸ்தவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். எனவேதான் திருத்தந்தை 11ஆம் இன்னோசன்ட் என்பவர் இந்த விழாவை மரியாளின் திருப்பெயர் விழா என்று கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பணித்தார். அதாவது 8ஆம் தேதிக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை அவர்கள் நியமித்தார்கள். அதற்கு அடுத்ததாக வந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த விழாவை செப்டம்பர் 12ஆம் தேதி கொண்டாடும்படியாக அவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆணையிட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மரியாளுடைய திருப்பெயர் என்று சொன்னாலே வெற்றியின் பெயர், மரியாளுடைய திருப்பெயர் என்று சொன்னாலே நமக்கு இறைவனை பெற்றுக் கொடுக்கின்ற பெயராக இருக்கின்றது. புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா மரியாள் என்ற பெயரை எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், புனித ஜெர்மானோஸ் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஜெபித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகிறது. அவருடைய ஜெபத்தினுடைய உட்பொருள், இறைவா என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற கடைசி வார்த்தை மரியாளின் திருப்பெயராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்தாராம். புனித பிரிட்ஜித் அம்மாளுடைய இறைவன் பிரிட்ஜித் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவமாக கூறப்படுகிறது. மரியாளுடைய திருப்பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ பேய்கள் எல்லாம், பேய்களுடைய கூட்டங்கள் எல்லாம் மிரண்டோடின. அது மட்டுமல்ல, வானத்தூதர்கள் விரைந்து வந்து சோதனையில் இருக்கின்ற அவர்களுக்கு உதவி செய்வார்களாம் என்று சொல்லி பிரிட்ஜித் அம்மாளுக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான செயல் பாருங்கள். சோதனையில் விழுகின்ற பொழுது மரியாளுடைய திருப்பெயரை நாம் உச்சரித்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற பேய்களின் கூட்டங்கள் எல்லாம் விரண்டோடுகின்றன. வானத்தூதர்கள் விரைந்து வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள். அதேபோன்று அம்ப்ரோசியா தன்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக ஜெபிப்பாராம், இறைவா என் உள்ளத்தின் ஆழத்தில் மரியாளுடைய பெயரானது மீட்பின் தயலமாக பொறிக்கப்படுவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராம். அல்ஃபோன்ஸ் லிகோரி என்ற புனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் மரியாள் என்ற பெயரை உச்சரிக்கிற பொழுது இறைவன் விரைந்து வந்து நமக்கு உதவி செய்வார்,
ஏனென்றால் நம்முடைய தாய் இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதேபோன்று தூய பெர்னார்ட் தன்னுடைய வாழ்க்கையில் மரியாள் என்று சொன்னால் அலைகளின் அரசி என்று சொல்லி அவர் அழைக்கும்படியாக அவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மரியாளுடைய பெயரை உச்சரிக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்த பெண்மணியாக, இறைவனுக்கு நெருக்கமான பெண்மணியாக வாழ்ந்த காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் மரியாள் என்ற பெயரை உச்சரித்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகளுக்கு பெயரிடுகின்ற பொழுது ஏதோ நியூமராலஜி பார்த்து வைக்கக்கூடாது, ஜோதிடர்களை பார்த்து வைக்கக்கூடாது, கிளிஜோசியம் பார்த்து வைக்கக்கூடாது. அப்படி என்றால் பிற மதத்தவர்களுக்கு நமக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகள் இறைவனுடைய கொடைகளாக இருப்பதினால் இறைவனிடத்தில் வேண்டி அந்த குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகின்ற திருப்பெயரை வைத்து குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம், குழந்தைகளை மாட்சிமைப்படுத்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. மாண்பு எறிவர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆணவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சுகமாய் அங்கு தங்கிடுவேன்.
தான் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மரி மரிய செல்வி ஷபிய கஸ்தோன் உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், செயின்ட் ஜாக் ஆண்டனி நல்ல துணைவி கிடைக்கவும், விக்டர்களின் உடல் நலம் பெற வேண்டியும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மிலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், அந்தோனிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும், சில்வர் ட்ரேகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் அவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், லெரு ஜூலியன் குடும்பத்தினர் நலனுக்காகவும், குழந்தைகள் நலனுக்காகவும், வியாபார பெருக்கத்திற்கும், அரசு வேலை வேண்டியும், பிரெஞ்சு நேஷனாலிட்டி வேண்டியும், லெரு அலெக்சாண்டர் சவேவின் குடும்ப நலனுக்காகவும், அம்மா உடல்நிலை சரியாகவும், லீமாரோஸ் குடும்ப நலனுக்காகவும், கரோன் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்துஸ் டிவி நன்றியாகவும், டேவிட் ராக்கினி 29வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், ஆல்பர்ட் தெரேசா 35வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், மரிய ஜோசப் நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், மேக்ஸ்வெல் டிக்ஸ் ஃபிலோமினா மலர் செல்வி ஃபிலான்சி ஆரோக்கியமரி ஃபிலான்சி ராக்கினி லூர்துமரி சபரிமுத்து தாவீது ரத்தினராசு சபரியம்மாள் அனஸ்தாஸ் ரெனோவியா திழோழன் மரிய நட்சத்திரம் ஃபிலோமினா மரி இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பீதாசுதன் பரிசுத்த ஆவேன் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல நான் இறைவனுக்கு உகந்தவனாக வாழ்ந்திருக்கிறேனா என்பதை சிந்தனை செய்து பார்ப்போம். நம்முடைய பெயருக்கு ஏற்றார்படி இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நன்றி கூறுவோம். வாழவில்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டி அவருடைய மன்னிப்பை இறந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும்
பரிபந்துமிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் உம்முடைய அருளின் நிறைவிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாவிகளை மீட்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 15-17 முடிய. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்திற்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானகத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. Hallelujah,
Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மணல் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் வாழ்வு என்றும் குன்றாது போமோ, உன் வாழ்வில் என்றும் நான் வாழ வேண்டும். என் வாழ்வு என்றும் குன்றாது போமோ, உன் வாழ்வில் என்றும் நான் வாழ வேண்டும். என்னாலும் என்னில் உன் அன்பு கொள்ள, என்னாலும் என்னில் உன் அன்பு கொள்ள, என்னாலும் என்னை உன் பாதம் வைத்தேன், காணிக்கை தந்தேன். என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்குமே திருப்பலி. எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள்
இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தோதர் அனைவரும் அணியணையாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுவாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகில் தேவனாகிய ஆண்டவர், வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திரு அருளே தேவிட்டாத தே நமுதே தேவுலகோர் சுவை திரு விருந்தே தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திரு அருளே தேவிட்டாத நமுதே தேவுலகோர் சுவை திருவிருந்தே வானத்திலிருந்து வந்த மன்னா வானத்திலிருந்து வந்த மன்னா வந்து சிலுவையில் நொறுங்கியதே வந்து சிலுவையில் நொறுங்கியதே வீணருமை மோட்சம் சேர்த்திடவோ ஆ கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியலும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியலும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தரலும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ கற்பித்தருளும் ஆமேன். Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வின் நிறைவே இறைவா, புனித கன்னிமரியாலை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள் வாக்காலும் திருவிருந்தாலும் வளம் பெற்ற நாங்கள் இறைவார்த்தை உள்ளத்தில் ஏற்று தியானித்து அதன் வழி வாழ்ந்து அன்னை மரியாலை பின்பற்றி வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. உந்தன் திருப்பெயர் சொல்லி அழைப்பே மாதாவே மரி அன்னையே, உன்னை நினைந்து உருகிய மகிழ்வே என் இதயத்தில் நீர் வாழ்கவே. உந்தன் திருப்பெயர் சொல்லி அழைப்பே மாதாவே மரி அன்னையே, உன்னை நினைந்துருகிய மகிழ்வே என் இதயத்தில் நீர் வாழ்கவே. மாதா உன் பெயர் சொல்லி நான் பாடும்போது ஆறாத துன்பங்கள் ஆறாக ஓடும். மாதா உன் பெயர் சொல்லி நான் பாடும்போது ஆறாத துன்பங்கள் ஆறாக ஓடும். அடைக்கல மாதா, அலங்கார மாதா, முழுற்பவ மாதா, அருளொளி மாதா, ஆரோக்கிய மாதா, ஆறுதல் மாதா, இருதய மாதா, இன்னருள் மாதா, உலகின் மாதா, உப்பருகை மாதா, குவாதலுப் மாதா, விண்ணரசி மாதா, வியாகுல மாதா, விடிவெள்ளி மாதா, வாடிபட்டி மாதா, நூர்தே மாதாவே. என் திருப்பெயர் சொல்லி அழைப்பே மாதாவே மரி அன்னையே, உன்னை நினைந்துருகிய மகிழ்வே என் இதயத்தில் நீர் வாழ்கவே.